சென்னை சென்னாநகர் பகுதியை சேர்ந்தவர்தான் சுரேஷ். இவர் வந்து ஒரு தனியார் நிறுவனத்தில் வேலை செஞ்சுட்டு வர்றாரு. இவருக்கு 10 ஆண்டுகளுக்கு முன்பு தான் வந்து சரணியா அப்படிங்கிற ஒரு பெண்ணோட வந்து திருமணம் நடந்துச்சு. சரணியா சுரேஷ் தம்பதிகளுக்கு ஒரு அழகான பெண் குழந்தை இவருக்கு. அந்த பெண் குழந்தை வயது வந்து இப்போ 5. கணவரான சுரேஷுக்கும் அதே பகுதியை சேர்ந்த வினோத் என்ற இளைஞனுக்கும் 10 ஆண்டுகளாகவே நட்பு இருந்திருக்கு. 10 ஆண்டுகள் நட்பு என்பது எந்த அளவுக்கு வந்து நெருங்கிய நண்பர்களாக இருந்திருப்பாங்க. ஸோ இப்படி நெருங்கிய நண்பர்களாக இருக்கிறதால வினோத்தை பார்க்கறதுக்கு அடிக்கடி சுரேஷ் வீட்டுக்கு வினோத் அடிக்கடி வந்து வந்திருக்காரு. ஸோ இதனால் வந்து சுரேஷ் வீட்டுக்கு அடிக்கடி வந்ததால் வினோத்துக்கும் சுரேஷுடைய மனைவியான சரண்யாவுக்கும் ஒரு தவறான பழக்கம் வந்து ஏற்பட்டிருக்கு. இதனால் சுரேஷ் வீட்டில் இல்லாத நேரத்தில் அடிக்கடி இவர்கள் இருவரும் தனிமேல் சந்தித்து உல்லாசமாக இருந்து வந்துள்ளனர். சம்பவத்தன்று சுரேஷ் வீட்டில் இல்லாத நேரத்தில் சுரேஷின் மனைவியான சரண்யாவும் அவருடைய நண்பரான வினோத்தும் வந்து நாய் போல உடலுறவில் ஈடுபட்டிருக்காங்க. ஸோ இதனால் வலி தாங்க முடியாமல் சுரேஷுடைய மனைவியான சரண்யா வந்து அதிகமாக வந்து சத்தம் போட்டிருக்காங்க, முழங்கியிருக்காங்க. எதிர்பாராத விதமாக அந்த நேரத்தில் சுரேஷும் வீட்டுக்கு வந்திருக்காரு. ஸோ இப்படி சத்தம் அதிகமாக வெளியே கேட்டதால் அன்னைக்கு இவருடைய கள்ளக்காதல் வெளிச்ச துக்கம் வந்திருக்கு. இந்த விஷயத்தை வந்து சுரேஷ் அன்னைக்கு கண்டுபிடிச்சிட்டாரு. உடனே வந்து கணவனையும் தன்னுடைய நண்பனையும் வந்து கண்டிச்சிருக்காரு. இந்த மாதிரி இந்த நீங்கள் தவறான உறவை வந்து கைவிடணும் அப்படின்னு சொல்லி சத்தமும் போட்டிருக்காரு. ஆனால் கணவன்கிட்ட வந்து போதிய அளவில் இன்பம் கிடைக்கல அப்படிங்கிற காரணத்தினாலையும் சரணையா வந்து கணவனை வந்து ஒரு பொருட்டாவே மதிக்கல. தொடர்ந்து வினோத்தை தன்னுடைய வீட்டுக்கு அழைத்து வந்து உல்லாசம் அனுபவிச்சுட்டு வந்திருக்காங்க. கணவனுக்கு தெரிஞ்சாதான் என்ன அப்படிங்கிறது ரொம்ப அசால்ட்டாக வந்து அதுக்கப்புறம் உல்லாசம் அனுபவிச்சுட்டு வந்திருக்காங்க. இதனால் மேலும் கடுப்பான வந்து சுரேஷ் என்ன பண்ணியிருக்காருன்னா, எனக்கு தெரிந்த பிறகும் நீ இந்த மாதிரி பண்ணுறிய அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பாகி மனைவியை வந்து அடிச்சிருக்காரு. இதனால் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, சரண்யா வந்து தன்னுடைய 5 வயது குழந்தையை தூக்கிக்கிட்டு கள்ளக்காதலான வினோத் வீட்டுக்கே போயிட்டு அவங்க கூடவே தங்க ஆரம்பிச்சிருக்காங்க. இதனால் மீண்டும் கடுமையான மன உளைச்சலுக்கு ஆளான சுரேஷ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, டிவி சத்திரம் காவல் நிலையத்தில் போயிட்டு தன்னுடைய மனைவியான கள்ளக்காதல் கொடுத்தும் தன்னுடைய நண்பன் வினோத்துடைய இந்த தவறான உறவு கொடுத்தும் வந்து ஒரு புகார் மனுவை கொடுத்துருக்காரு. அதுக்கப்புறம் வினோத் மற்றும் சரணியாவை வந்து போலீஸார் வந்து காவல் நிலையத்துக்கு அழைத்து பேசி பார்த்துருக்காங்க. அதுக்கப்புறம் கடந்த 26ஆம் தேதி அன்று கணவரான சுரேஷுக்கு மனைவி வந்து ஃபோன் பண்ணியிருக்காங்க. உன்னோட நான் தனியாக பேசணும், நீ வா அப்படின்னு சொல்லிட்டு கணவரான சுரேஷும் அழைச்சிருக்காங்க. சுரேஷும் தன்னுடைய மனைவி தான் அழைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தனியாக போயிட்டு பேச போயிருக்காரு. அந்த சமயத்தில் அங்கே மறைந்திருந்த வினோத்தும் அவருடைய நண்பர்கள் சிலரும் சேர்ந்து சுரேஷை வந்து சாகிற அளவுக்கு வெறித்தனமாக வந்து அடிச்சிருக்காங்க. இதனால் அவருக்கு மூக்கு கண் உள்ளிட்ட பல பகுதிகளில் வந்து பலத்த காயமும் ஏற்பட்டிருக்கு. ரத்தம் சொட்ட சொட்ட உயிர் பிழைத்தாலே போதும் அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் அங்கேருந்து எப்படியும் வந்து தப்பியும் ஓடிட்டார். அதுக்கப்புறம் சில நாட்களாகவே அங்கே இருக்கக்கூடிய ஒரு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அவர் சிகிச்சை பெற்று வந்திருக்கார். இந்த நிலையில தான் அவர் பார்த்திங்கன்னா சமீபத்தில் சமூக வலைத்தளங்களில் வந்து ஒரு வீடியோவும் வெளியிட்டிருக்காரு. அந்த வீடியோவில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என்னுடைய மனைவி என்னுடைய நண்பரான வினோத் வந்து எனக்கு வந்து 10 ஆண்டுகளாகவே வந்து நட்பாயிருந்தவன், இப்போ என்னுடைய மனைவியோட கள்ளக்காதல் இருக்கிறான். ஸோ இதன் காரணமாக என்னுடைய மனைவி என்னுடைய நண்பனும் சேர்ந்தே என்ன கொலை செய்ய பார்க்குறாங்க. 2 நாளைக்கு முன்னாடி கூட அவர் வந்து எனக்கு ஃபோன் செஞ்சு, நீ ஆஸ்பத்திரி டிஸ்சார்ஜ் ஆகி எங்கேயாவது கண்ணும் காணாத இடத்துக்கு போயிரு, தப்பி தவறி திரும்ப எங்கள் கண்ணில் பட்டினா கண்டிப்பாக நாங்கள் உன்னை கொண்டுடுவோம் அப்படின்னு சொல்லி என்னை மிரட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே வந்து சோஷியல் மீடியாவில் வந்து ஒரு வீடியோ வந்து வெளியிட்டார். என்னுடைய உயிருக்கு வந்து இப்போ ஆபத்து இருக்குது, எல்லோரும் என்னை உதவுங்க அப்படின்னு சொல்லி சுரேஷ் வந்து ஒரு வீடியோ வெளியிட்டார். இந்த வீடியோ அதிகமாக வந்து சமூக வலைத்தளம் வந்து ஷேர் செய்யப்பட்டுச்சு. இதனால் இந்த வீடியோவானது காவல் நிலையத்துடைய பாதுகாப்புக்கும் போச்சு. போலீஸார் வந்து எனக்கு பாதுகாப்பு தர வேண்டும் அப்படின்னு சொல்லி அவர் கோரிக்கை வச்சிருந்தார். இதையடுத்து மனைவி மற்றும் நண்பனுடைய கள்ளக்காதல் குறித்தும் அவர்கள் தன்னை கொலை செய்ய முயன்றது குறித்தும் சுரேஷ் வெளியிட்ட வீடியோ இப்போ வைரலானதால் இந்த வீடியோ போலீஸாரின் கவனத்துக்கும் சென்றதால் இது தொடர்பாக தற்போது போலீஸார் விசாரணை மேற்கொண்டு வருவதாகவும் கூறப்படுகிறது. இந்த சம்பவத்தை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் பதிவு பண்ணுங்கள்.